மற்றும் குமரிக்கடல் பகுதியை ஒட்டி நிலவர வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமா அடுத்த 24 மணி நேரத்துக்கு தென் தமிழகத்துல அநேக இடங்கள்ல மிதமான மழையும், ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யுமா. கன்னியாகுமரி, தேனி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும், கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகள்லையும் லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்யுமா. 12/1/2021 அன்னைக்கும் தென் தமிழகத்துல பெரும்பாலான இடங்கள்ல மிதமான மழையும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் பெய்யுமா. மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும், ஏனைய மாவட்டங்கள்ல லேசானதுல இருந்து மிதமான மழையும் பெய்யுமா. 13/1/2021 அன்னைக்கும் பார்த்தா தென் தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்யுமா. அன்னைக்கு பார்த்தா திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்கள்லயும் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பெய்யுமா. 14/1/2021 அன்னைக்கும் 15/1/2021 அன்னைக்கும் மழை பெய்யுமா. தென் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் பொதுவா மேகமூட்டத்தோடு காணப்படுமா. நகரோட ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யுமா. அதிகபட்சமா வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ ஒட்டியும் இருக்குமா. கடந்த 24 மணி நேரத்துல பார்த்தா மழை அளவு தமிழகத்துல அப்புறம் புதுவையில ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாயிருக்கா. 11/1/2021 தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்க குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளிலையும் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துல வீசுறதுனால மீனவர்கள் மேற்கூறிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 12/12/13 பார்த்தா கேரள கடலோர பகுதி மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளிலையும் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துல வீசுமா. இதனால மீனவர்கள் மேற்கூறிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. முன்னெச்சரிக்கையா இருங்க. நிறைய இடங்கள்ல மழை பெய்துதான் வருது, நிறைய இடங்கள்ல கனமழையும் பெய்து வருது. மழை பெய்யறதுனால நிறைய இடங்கள்ல சாலைகள்ல நீர் கூட தேங்கி நிக்குது. எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அங்க இருக்கிறவங்கலாம் வீட்டு விட்டு வழியில போகும்போது முன்னெச்சரிக்கையா கூட எல்லாம் கொண்டுட்டு சேஃபா போங்க. உங்களுக்கு இந்த மழை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் அவங்களோட இணையதள பக்கத்துல போட்டிருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வெளியில போகும்போது சேஃபா போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவிடுங்க.